பறவைகளோட அலகுகள் பெரும்பாலும் வித்தியாசமானவை. சில பறவைகளோட அலகுகள் மிகவும் வியக்கத்தக்கவை. இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பியர்டட் பார்பட், இது உட்பெக்கர் குடும்பத்தை சேர்ந்த பறவை. இதனுடைய அலகில் முடி மாதிரி இறகுகள் இருக்கும். இது ஆப்பிரிக்காவில் காணப்படுற பறவை இனம். கிராஸ்பில், இது ஃபின்ச் பறவை இனத்தை சேர்ந்தது. இதனுடைய அலகு எக்ஸ் வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த அமைப்பினால் பைன் கோன்ஸை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பைன் நெட்ஸை சுலபமாக எடுக்க முடியும். இது அமெரிக்காவில் பெரும்பாலும் காணப்படும். ரைனோசரஸ் ஹார்ன்பில், இது அமேசான் காடுகளில் அதிகமாக காணப்படுற பறவை. இதனுடைய அலகின் மீது ஒரு கொம்பு போன்ற அமைப்பு உள்ளது. இது இதுக்கு சண்டை போடுறதுக்கோ பழங்களை மரங்களில் இருந்து தட்டி விடுறதுக்கோ பெரும்பாலும் உதவுது. ஸ்வாட்பில் ஹம்மிங்பேர்டு, மிகச்சிறிய ஹம்மிங்பேர்டு இனம். இதனுடைய நீண்ட கூர்மையான அலகு அதனுடைய உடம்பின் நீளத்தை விட சற்று அதிகமாகவே காணப்படுது. இது தென்னமெரிக்காவில் அதிகமாக காணப்படுற ஹம்மிங்பேர்டு இனம். ப்ரௌன் பெலிகன், இந்த பறவையோட அலகில் ஒரு பை போன்ற அமைப்புள்ளது. இந்த பையில் 10 கிலோ எடையுள்ள மீன்களையும் தண்ணீரையும் சேகரித்து வைத்துக்கொள்ளும். ஷூபில் ஸ்டார், இந்த பறவையோட அலகு ஷூ போன்ற அமைப்பில் காணப்படுது. இது ஆப்பிரிக்காவோட சதுப்பு நில காடுகளில் வாழ்பவை. இதனுடைய அலகை பயன்படுத்தி சிறு தவளைகள் மற்றும் முதலை குட்டிகளை கூட வேட்டையாட முடியும். ஸ்பூன்பில், ஸ்பூன்பில் பறவையோட அலகோட இறுதியில் ஸ்பூன் போன்ற அமைப்பு காணப்படும். இது நத்தை, தவளை மற்றும் சிறு மீன்களை உண்ணுவதற்கு ஏற்றவாறு உள்ளது. டூக்கன், இந்த பறவையோட அலகு பல வண்ணங்களை உடையது. இதனுடைய அலகு பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட்லெஸ், லேசானது. இது அமேசான் காலில் அதிகமாக காணப்படும். அட்லாண்டிக் பஃபின், இதற்கு சி பேரட்ஸ், கிளவுன்ஸ் ஆஃப் த சி அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குது. இது கனடா, அமெரிக்கா, வட ஐரோப்பா நாடுகளில் அதிகமாக காணப்படுது. இதன் அலகில் நிறங்கள் குளிர்காலத்தில் டல் கிரே கலர்லேயும் வசந்த காலங்களில் நல்ல ஆரஞ்சு நிறத்துலையும் மாறும். இந்த பறவையோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.